Taste the Daily. சென்னை அடையாறில் பணிமனை ஊழியர் ஒருவர் மாநகர் பேருந்தை குடிபோதையில் இயக்கி காவல் நிலைய சுற்றுச்சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடையாறு பணிமனையில் புதனன்று இரவு பணியில் இருந்த குணசேகரன் என்ற தொழில்நுட்ப ஊழியர் குடிபோதையில் இருந்ததாக தெரிகிறது. போதை தெளியாத நிலையிலேயே அடையாறு கிழக்கு தாம்பரம் பேருந்தில் ஏதேனும் பழுது உள்ளதா என்பதை கண்டறிவதற்காக அவர் அந்த பேருந்தை இயக்கியுள்ளார். இதில் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பணிமனை எதிரே இருக்கும் காவல் நிலைய சுற்றுச்சுவர் மீது பயங்கர வேகத்தில் மோதியது. இந்த விபத்தில் காவல் நிலைய சுற்றுச்சுவர் இடிந்து தரமட்டமானதுடன் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் கடும் சேதமடைந்தது. இதை கண்ட பொதுமக்கள் தீயசக்தி ஸ்டாலின் அரசு நடப்பதாலேயே போதை தெளியாத நிலையிலும் பணிக்கு வரும் அசட்டு துணிச்சலை அரசு பேருந்து பணிமனை ஊழியர் பெற்றிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டத்தில் விவசாய நிலங்களின் வழியாக எரிவாயு குழாய் பதிப்பை எதிர்த்து சூலூர் விமானப்படை தளம் முன்பாக விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இருகூரில் இருந்து கர்நாடக மாநிலம் தேவனஹள்ளி வரை நடைபெற்று வரும் எரிவாயு குழாய் பதிக்கும் பணியை கண்டித்து நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று தேர்தலின் போது விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டிக்கர் ஸ்டாலினுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து மத்திய மைனாரிட்டி பாஜக சொல்வதை அப்படியே கேட்கும் பாசிச அரசாக ஸ்டாலின் அரசு இருக்கிறது என குற்றம் சாட்டினர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து எரிவாயு குழாய் பதிக்கும் பணிக்கு எதிராக கடந்த ஒரு வாரமாக உண்ணாவிரதம், சாலை மறியல், கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என பலவித போராட்டங்களை விவசாயிகள் நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைதியாக அறவழியிலே போராடிய விவசாயிகளை போராடுவதற்கு அனுமதி கொடுக்காம கைது செஞ்சு மண்டபத்தை கொண்டு போறாங்க. எங்களை கைது செஞ்சாலும் சரி, ஜெயில போட்டாலும் சரி, நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருப்போம். எங்கள் போராட்டம் ஓயாது. இந்த போராட்டம் விரைவில் தமிழ்நாடு பூராவும் நடக்க இருக்கிறது. விரிவடையும், பிடிக்கும், விவசாயிகள் ஒற்றுமை ஓங்குங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஏரிக்கோடி பகுதியில் டாஸ்மாக் கடைகளுக்கு பூட்டுப்போட முயன்ற விவசாய சங்கத்தினரை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கள்ளு கடைகளுக்கான தடையை நீக்க வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் 50 மேற்பட்ட விவசாயிகள் டாஸ்மாக் கடைகளுக்கு பூட்டுப்போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஏவல் துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் 25 மேற்பட்ட விவசாயிகளை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தனர். தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு தென்னை மற்றும் பனை மரங்களிலிருந்து கள் இறக்க அனுமதி அளிக்காவிட்டால் செயலற்ற அரசின் தலைமைச் செயலகத்திற்கு பூட்டுப்போடும் போராட்டம் நடத்த உள்ளதாக விவசாயிகள் எச்சரித்தனர். மதுரை விமான நிலைய விரிவாக்க நிலம் கையகப்படுத்த சின்ன உடைப்பு பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் உள்ள பொதுமக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்வு வசதிகளை செய்து தரும் வரை வெளியேற்ற தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என்றும் சின்ன உடைப்பு பகுதியினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதி மாலா சின்ன உடைப்பு கிராம மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற இடைக்கால தடை விதித்தும் நிலம் கையகப்படுத்துவதற்கு உரிய விதிகளை பின்பற்றி மக்களுக்கு நோட்டீஸ் வழங்க வேண்டும், அதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்பாளர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உத்தரவிட்டார். மேலும் வழக்கு தொடர்பாக தமிழக நில கையகப்படுத்துதல் பிரிவின் ஆணையர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட வருவாய் மண்டல அலுவலர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை December 11 ஒத்திவைத்து உத்தரவிட்டார். சென்னை திருவொற்றியூரில் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட மீன்பிடி துறைமுக பணிகள் ஸ்டாலின் ஆட்சியில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆய்வு என்ற பெயரில் போட்டோ ஷூட் மட்டும் நடத்தி வருவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் கடந்த 2019 திருவொற்றியூர் மீன்பிடி துறைமுகம் 272.2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது. சுமார் 68 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்படும் இந்த துறைமுகத்தில் 90% பணிகள் முடிக்கப்பட்டு இறுதிப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
மேலும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான கலாநிதி வீராசாமி மீன்பிடி துறைமுகத்தை ஆய்வு செய்வதாக கூறி வெறும் போட்டோஷூட் மட்டும் நடத்தி மேலும் நிதி வேண்டும் என காலம் தாழ்த்தி வருவதாகவும், அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்பதால் பணிகளை முடிக்காமல் திமுக அரசு வெறும் போட்டோஷூட் மட்டும் நடத்தி வருவதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அமைந்தக்கரை ஆசாத் நகர் இரண்டாவது தெருவில் மழைநீர் வடிகால்களை முறையாக தூர்வாராததால் மழைநீரை மோட்டார் அமைத்து வெளியேற்றும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் பல இடங்களில் மழைநீர் வடிகால்களை முறையாக தூர்வாரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அமைந்தக்கரை ஆசாத் நகர் இரண்டாவது தெருவில் உள்ள மழைநீர் வடிகால்கள் முறையாக தூர்வாராததால் மழைநீர் வெளியேறாமல் வடிகாலிலேயே தேங்கியுள்ளது. இதனால் வடிகாலில் இருந்த மழைநீரை மின் மோட்டார் மூலம் கூவமாற்றில் வெளியேற்றினர். திறனற்ற திமுக அரசு மழைநீர் வடிகால்களை தூர்வாராமல் மக்கள் பணத்தை வீணடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா்.